ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் பீன்ஸ் கேபேஜ் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கேரட் அண்ட் கேபேஜில் விட்டமின் B6 அண்ட் பயோட்டின் இருக்குது. கேரட்டில் வந்து லோவர் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. பிளட் சுகர் கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து இது இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்ரீன் பீன்ஸ் வந்து டயட்டில் நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால ஒபிசிட்டி அண்ட் டயபிட்டிஸ் ஹார்ட் டிசீஸ்லேருந்து இது ப்ரிவெண்ட் பண்ணும். வாங்க, இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 காஞ்சி மிளகாவை நான் கிள்ளி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் கேபேஜ் அது மூணுத்தையும் அது உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்லா கிளறி விட்டாச்சு. இது சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இதுக்கு தண்ணியெலாம் நிறைய சேர்க்க தேவையில்லை. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். இன்க்ரீடியன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு இது மூணுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி விடாமல் அரைச்சி எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய் அந்த மிக்ஸடை இதில் வெஜ்ஜீஸில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு காரத்துக்கு வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் ஜாரு கழுகிட்டு அந்த கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் அதில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த தண்ணியிலே அது குக் ஆகிடும். ஆல்மோஸ்ட் 50% அது குக் ஆகிருக்கும். இப்போ இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் ஃபுல்லாகவே குக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு சூப்பரான சுவையான கேபேஜ் கேரட் அண்ட் பீன்ஸ் பொரியல் ரெடி. கிட்ஸுக்கெலாம் நம்ம வெறும் ரைஸ்லேயே இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், டேஸ்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி எடுத்து கலரி விடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு எல்லாமே. ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான நம்ம கேரட் பீன்ஸ் கேபேஜ் பொரியல் ரெடி.